தம்பி, இதானே அந்த வீடு? ஆமா. உள்ள போலாமா? போலாம். நான் எல்லாம் ஒண்ணும் இல்லையே. நோ நோ நோ, பின்னாலே வா. வணக்கம் சார். வணக்கம். குட். வணக்கங்க. வணக்கம்யா. வணக்கங்க. ஐயா, அது அப்படி இல்லாம வெட்டுறது. ஜமீன் ஜமீன். அட, இப்படி 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 இங்க 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 இங்க. மறந்துடாதீங்க, நீங்க வள்ளியூர் ஜமீன். தேவகி, தேவகி. வைதேகி, 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 வைதேகி. யார் நீங்க? நானு யாரா? நானு யாரா? வாயா இங்க. நானு தம்பி, நான் யாருன்னு சொல்லுப்பா. வள்ளியூர் ஜமீன், தர்மதுரை. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க முதலாளிய கூப்பிடியா? மிஸ்டர், நான் தான் இந்த வீட்டு முதலாளி. ஜமீன் ஜமீன் ஜமீன். உக்காருங்கய்யா, உக்காருங்க. தம்பி உக்காருப்பா, உக்காரு. கூல். கை பிடிச்சிக்கோ. வந்து வந்து நம்ம ஊரு வள்ளியூருங்க. நான் ஜமீன்தாருங்க. பார்த்தாலே தெரியுதாங்க? நல்லாவே தெரியுது. நன்றிங்க. என் பேரு ராமதுரைங்க. தர்மதுரை. தர்மதுரை, கைவிடு. என் பேர் தர்மதுரைங்க. இது என் தம்பி ராமதுரை. ஹாய். இன்னொரு தம்பி பேர் தான் ராஜதுரை. என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்த அந்த ராஜதுரையா? எவ்வளவு தைரியம் இருந்தா? என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்தா உன் தம்பிய பத்தி என் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே பேசுவேன். ரெண்டு பேரும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. இத பாருங்க, இத பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் தம்பி செஞ்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஏதோ சின்ன புள்ளுங்க அவசரப்பட்டுடுச்சு, இப்ப நம்ம பெரியவங்க அவசரப்பட்டுட்டா அந்த சின்ன குழந்தைங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். இத பாருங்க, தயவு செஞ்சு உங்க பொண்ண என் தம்பிக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அவளை பலாத்காரம் பண்ணவனே என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அது நடக்கவே நடக்காது. Get out and get lost. பாருங்க, உங்க பொண்ணுகிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு உத்தரவு கொடுங்க. தயவு செஞ்சு. நன்றிங்க. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணுமா? நான் எந்த ஒரு ஜமீன்தாரும் இல்ல, சாதாரண விவசாயியோட மக. உள்ளபடி வந்தா உள்ள விட மாட்டாங்கன்னு என் தம்பியை காப்பாத்துறதுக்காக பார்வேஷம் போட்டுட்டு வந்தீங்களா? வேஷ், நல்ல தம்பி நல்ல அண்ணன். தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி, அண்ணன் ஒரு வேஷதாரி. இத பாருமா, நான் யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வரல. என் தம்பியையும் என் தம்பியால கெட்டு போன உன்னையும் காப்பாத்ததுக்காகத்தான் இந்த மாதிரி மர வேஷத்துல வந்தேன். நான் ஜமீன்தாரும் சொன்ன ஒருவேளை என் தம்பிய மருமகனா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கல. நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேம்மா, தயவு செஞ்சு நீ என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? ஒரு பொண்ண பலாத்காரம் பண்ண ஒரு ராஸ்கலுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? முதல்ல இங்க வெளியில போங்க. இத பாருமா, நான் என் தம்பிக்கு வக்காலத்து வாங்கி பேச இங்க வரல. அவன் செஞ்சது மிருகத்தனமான செயல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனா என் தம்பிக்கு 7 வருஷமோ 8 வருஷமோ தண்டனை கிடைக்கும். ஆனா நீ கெட்டு போயிட்டேன்னு ஊர்ல தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே ஒரு தண்டனை ஆயிடும். இத பாருமா, ஒரு தப்பை தண்டிச்சு 9 கெட்ட காரியங்களுக்கு காரணமா இருக்கிறத விட ஒரு தப்பை மன்னிச்சு 9 நல்ல காரியங்கள் சரி நல்லது இல்லையா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு. என் தம்பியை கட்டிக்கிட்டேன்னா அவன் திருந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க குடும்பமானமும் உங்க குடும்பமானமும் காப்பாத்துற பொறுப்பு இப்ப உன் கையில தான் இருக்கு. நீ ரொம்ப படிச்ச பொண்ணு, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாமா. இன்ஸ்பெக்டரையா, நாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப கோபமா இருக்காங்க, ஒண்ணும் செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது மனசு வச்சு என் தம்பி விடுதலை பண்ணணும். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அவனை வெளியே விடுறதா இல்ல எத்தனை நாள் தண்டனைங்கிறத கோர்ட்ல தான் முடிவு பண்ணுவோம். கோர்ட்டு கச்சேரின்னு போயிட்டா அப்புறம் நாங்க தான் கிராமத்துல தலை தூக்கி நடக்க முடியாதையா? நீங்க தான் அவனை எப்படியாவது விட்டுடுங்க. அதுக்கெல்லாம் சட்டம் இடம் கொடுக்காதுப்பா. இன்ஸ்பெக்டர், அவர் விட்டுடுங்க. இந்தாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் திருப்பி வாங்கிக்கிறேன்.
என்னமா இது? நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீயே வாபஸ் வாங்கிக்கிறங்கிற? ஏதோ ஒரு ஆத்திரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஆனா அதனுடைய பின்விளைவுகளை யோசிச்சு பார்க்கல. நல்லவேளை கடவுள் ரூபத்துல ஒருத்தர் வந்து என் கண்ணை திறந்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் என் மானத்தை நானே ஏலம் போட விரும்பல. சாரி, கண்டிப்பா இது நடக்காது. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்டர், இது என் பொண்ணோட மான பிரச்சனை. தப்பு பண்ணவனை தண்டிச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறது விட அவனையும் திருத்தி தானும் நல்லபடியா வாழணும்னு விரும்புறா என் பொண்ணு. இதுல என்ன தப்பு? ஆமா இன்ஸ்பெக்டர், அவரையே கல்யாணம் பண்ணிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ பார்த்ததே இல்ல. கான்ஸ்டபிள் ராஜதுரை கூட்டிட்டு வாப்பா. ஐயா, நீங்க குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, நீ பொண்ணு இல்லம்மா, எங்க குடும்பத்தோட குலதெய்வமா நீ. ஏ ராஜா, அந்த பொண்ணு உனக்கு செஞ்ச உதவிக்கு நீ அந்த பொண்ணை வாழ்நாள் பூரா தெய்வா வச்சு காப்பாத்தணும்டா. அந்த பொண்ணு கல்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தாலும் நான் சொல்லக்கூடாடா நீ நல்லா இருக்க மாட்டேன். ஐயா, இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மட்ராஸ்லயே நடத்துடுங்க. நன்றிங்க. டேய், இங்க நடந்த இதெல்லாம் விவரமா எழுதி அப்பாவை உடனே வர சொல்லி ஒரு கடதாஸ் போடு. சரி சரி. நன்றிங்க, நன்றிங்க ஐயா. ஓம் நமோ ஈஸ்வரா, ஓம் நமோ முருகா, ஓம் நமோ கணபதி, ஓம் நமோ மாரியம்மா, ஓம் நமோ, ஓம் நமோ. ஒண்ணு இல்ல, எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா முஞ்சல் ஆயிடும். நீங்க போய் பயந்துடாதீங்க, வாங்க ஆசீர்வாதம் வாங்கிங்க. நல்லா இருப்பீங்க, போங்க போங்க. நீங்க சும்மா எப்படி போட? சரி அப்பா, அந்த கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? அடே, எங்க அப்பா தூள் பின்னிட்டாங்க. பேண்ட் என்ன கேக்குறீங்க, குதிரை என்ன கேக்குறீங்க, சாப்பாடு என்ன கேக்குறீங்க, ஜனுங்க என்ன கேக்குறீங்க? ஆ, சொல்ல வந்துட்டேனே, அந்த கல்யாணத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற எம்பி ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, டிஎஸ்பி ல இருந்து, எஸ்பி ல இருந்து, பி ஒன் வரைக்கும் வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய குடும்பமா அது? ஆ, உங்களுக்கு இன்னும் கோபம் போகலல்ல? உங்களுக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு கோர்ட்டு கச்சேரின்னு போயிருந்தது. நம்ம வீட்டு மானமே ரோடுக்கு வந்துட்டு இருக்கோம். ஆ, மகாலட்சுமி பாது, நீ எப்பதான் உருப்பட போறியோ தெரியலடா. வா வைதேகி, இப்படி ருசியா சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. அப்போ என் பொண்டாட்டி கையால சாப்பிடு. அப்ப போனதுக்கு அப்புறம் இவர் தலைமையில தான் சமையலே நடக்கும். உப்பு புளி இனிப்பு உரப்பு ஒண்ணுமே இருக்காது. பிடிங்க, காலம் கெட்டு போச்சுப்பா, காலம் கெட்டு போச்சு. புது முருமக சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட உடனே நான் இத்தனை வருஷமா சமைச்சதெல்லாம் கசந்துடுச்சா? சரி, நமக்கு என்ன, இனிமே உங்க மருமக சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுங்க. இனிமே உங்க மருமகளே சமைக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுறதுக்காக நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வரல. என்னடா சொல்ற? படிப்பனா விட்டுலான் இருக்கேன். அத நீ சொல்லணுமா? பாதி படிக்கும் போதே ஒரு பொண்ணை கைய பிடிச்சி எடுத்தா படிப்பா வரும்? எடுறா கைய, நீ அண்ணனுக்கு துணையா வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இங்கேயே இரு. இங்கயா? இந்த கிராமத்திலயா? எந்த மடையா இருப்பான்? நான் பெட்டாஸ் போய் தொழில் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு எனக்கு ஒரு 5-6 லட்சம் தேவைப்படும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 5-6 லட்சமா? அவ்வளவு பணம் என்கிட்ட கிட்ட இருக்கு. பணம் இல்லைன்னா என்ன? சொத்து இருக்குல்ல, தோட்டம் துறவு வயல் வரப்புன்னு எனக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டா அனுப்பி படிக்க வச்சா நீ திமிர் பிடிச்ச தரமான காரியம் பண்ணி குடும்ப பேரையை கெடுத்த. இந்த பொண்ணோட நல்ல மனசால ஜெயிலுக்கு போகாம தப்பிச்ச. ஏய், இனிமே பங்குங்கன்னு ஏதாவது சொன்னேன் நெஞ்ச புலந்துருவேன். உங்களால கொடுக்க முடியலன்னு சொல்லுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அப்பா, என்னப்பா ஆச்சு? அப்பா தண்ணி கொண்டு வா சீக்கிரம். அப்பா, அப்பா சரிண்ணா. அப்பா என்னப்பா, நீ கொஞ்சம் வாங்க. என்னடா இது,
அப்பா உயிரோட இருக்கும் போதே பாகத்தை பிரியும் சொல்றதுக்கும் எப்படிடா மனசு வந்தது? அவர் பேசுறத பார்த்தா நீங்க மட்டும் அவர் பிள்ளை மாதிரி, நாங்களும் ஆனாதீங்க மாதிரி இருக்கு. நான் தப்பா என்ன கேட்டேன்? என் பக்கத்துல கேட்டேன். இப்ப பேசுடா, அப்பா காதல் எவ்வளவு போகுது? உனக்கு வடம் தானே வேணும்? ஆமா. எவ்வளவு? 6 லட்சம். 6 லட்சம். 6 லட்சம். சரிடா, நான் முடியாது என்னவா செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணம் கொண்டு கொடுத்துறேன். நீ முதல்ல அப்பா கிட்ட வந்து மந்திப்ப கேடா. டேய், அவ்வளவு பணம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? அத பத்தி நீயே கவலைப்படுற, என்ன பத்தி தெரியல. நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன். ஆனா நீ மறுபடியும் அப்பா கிட்ட வந்து பங்கு கோட்டு அதிர்ந்து சொல்லி அவங்களை கொண்டாடாதேப்பா. வா, அவகிட்ட வந்து மந்திப்பு கேடு. வாடா. எப்படி பாருக்கீங்க? என்னப்பா நீங்க ஏதோ பிள்ளை தெரியாதனமா சொல்லிடுச்சு, அதுக்கு போய் நீங்க உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு ஏற்கனவே நெஞ்சு வலி வேற. பாருங்கப்பா, இந்த காலத்து பிள்ளைங்க செய்யற செயல், பேசுற பேச்சு, இதெல்லாம் பார்த்து தகப்பனாருங்க தலையை கெடுத்துக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எந்த தகப்பனாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லாம் துபாய் போக வேண்டியதா? பாவம் புள்ள, என்ன உள்ள கூட்டிட்டு போய் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஓன்னு அழுதுச்சு. நான் போய் ஒய்தில கூட்டிட்டு வர, அவனை மன்னிச்சிடுங்க. டேய், மன்னிப்பு கேடா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. குட்.